வணக்கம் டு லெட்ஸ் குக்க நீட் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்னென்ன பொருள் வேணும், எப்படி பண்ணுறதுங்கிறத டைரெக்டாக வீடியோலேயே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்ம அதில் வெண்டைக்காவை லைட்டாக வதக்கிடலாம். அப்போ தான் அதோடய வளவளப்பு தன்மையெல்லாம் போகும். சேர்த்தாச்சு, இதை நம்ம இப்போ வந்து லைட்டாக வந்து வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த வளவளப்புலாம் போகும். அது வதங்கிட்டுருக்கிற டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், மூணு தக்காளி நான் எடுத்திருக்கேன். ரெண்டு பெரிய தக்காளி, ஒரு சின்ன தக்காளி. இதை நான் அரைச்சி வச்சுக்க போகிறேன். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன, இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுட்டு வேறு ஒரு கடாயை அடுப்பில் வச்சிடலாம். குழம்புக்கு இங்கிட்டு ரெடி பண்ணிடலாம். கடாய் சூடானதும் அதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் கடுகு, கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அஞ்சாறு கருவேப்பிலை. அடுத்து நம்ம அந்த மூணு தக்காளியை அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த டொமேட்டோ பியூரே சேர்த்துடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்க போகிறோம். ரெண்டு ஸ்பூன். அப்புறம் ஒரு ஸ்பூன் பிளைன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காவை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இந்த மசாலாவோட வெண்டைக்காவை வேக வச்சிடலாம். அது வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம குழம்போட இப்போ ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை ஒரு மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மசாலாவோட கொதிக்க விட்டுடலாம். மூடி வச்சிடலாம். இப்போ இடையில ஒரு 5 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி உரப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சோண்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மசால் ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. கரெக்டான இந்த இதிலையே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை விட கட்டியானாலும் உங்களுக்கு எந்த பதத்தில் வேணுமோ அதை தகுந்தாப்பில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டவ்வை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே காரசாரமான வெண்டைக்காய் புளி குழம்பு. நீங்களும் கண்டிப்பாக இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட லெட்ஸ் குக்க நீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.